மாட்டீங்கல்ல பாய் இதுதான் அப்படியே சைபர் கேஷ் ப்ரோ எனக்கு டாமினேட்டர் கேமிங்க்கு கால் பண்றேன் ப்ரோ.
ப்ரோ மேட்ச் ஏன் ஈவினிங் போடலன்னா, ஈவினிங் எனக்கு ஆஃபீஸ் டைமிங் ஆயிடுது ப்ரோ, அதனால் ஈவினிங் என்னால் போட முடியதில்ல. ஸோ அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ப்ளீஸ் இதான், அதனால தான் டைம் சேஞ்ச் பண்ணேன். ஸோ ஈவினிங் வேறு ஒருத்தர் போடுவார். ஸோ இட்ஸ் ஈவினிங் மீ. மேட்ச் இருக்குது, ப்ரைஸ் இல்லை. ஈவினிங் மேட்ச்சுக்கு ப்ரைஸ் இல்லை. எஸ் டான் 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 ஓகே.
ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கேஓகே வேற லெவல் ஃபார்மேஷன் ப்ரோ. அப்படின்னு நம்ம டெவில் லெஃப்ட் லெவல் போட்டிருக்காரு. வட போச்சு, நூறாவது ஆள் அவர் வந்திருக்காரு. அரே பூய், நீங்க ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க? நீங்க கீழே போங்க. நீங்களே போட. யோ என்னையா ப்ரோ இருக்கிறோம், நான் அந்த டிசி போகிறேன். வணக்கம் வணக்கம். ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா லிப்போக்கோவில் இந்த ஜார்ஜோ வரைக்கும் போகுது. ஹாட்ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா யாஷியானா ஜார்ஜோ பொச்சிங்கி ஸ்கூல் ரெசார்ட் சைடு நிறைய பேர் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லவே வேண்டாம், கார் எடுத்துகிட்டு தூரமாக போட நோவா கூட 10-15 பேர் போக வாய்ப்பு இருக்கு. எஃப்ஆர் பிரிடேட் அவர் தான் இது வேகம் பாய். பார்த்தீங்கன்னா சர்வே பண்ண போறாரு நினைக்கிறேன். ரெஸ்பண்டுன்றவர் இப்போ என்னன்னா பெரிய சர்வே பண்ண போறாரு. வேகம் பாய் வேகமாக கீழே இறக்கி விட்டானுங்க. கேஜிஎஃப் பார்ட் 10 பில்டா போறான்னு நினைக்கிறேன். இஓடி ஜெகன் போய்கிட்டே இருக்காரு ஃப்ளைட்ல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியவில்லை. எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு தான் வராங்க, அங்கிட்ட விட இங்கிட்டு தான். ஏன்னா இங்கிட்டு தான் நிறைய ஹாட்ஸ்பாட் கவர் ஆகிருக்கு சொல்ல போனால், அதனால தான் இந்த சைடு வராங்கன்னு நினைக்கிறேன். தம்பு ப்ரோ இருக்கீங்களா? அம்மன் கேள் தம்பு ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ இருக்கேன் ப்ரோ. முடிச்சுட்டு லைப்ரரி போடுவோம் ஒரு 5 மேட்ச் கிட்ட, ஏன்னா அது யாரும் விளாண்டுருக்க மாட்டாங்க. அப்படியா? சரி ஓகே. அப்போ ரூம் மேட்ச் நீங்கள் நம்ம ஒரு ரூம் மேட்ச் போடுவோம். ஓ 2 மேட்ச் இருக்கா? ஓகே பார்த்துக்கலாம். 2 ரூம் மேட்ச் போடலாமா? லைப்ரரி போடும், லைப்ரரி போட்டுருவோம். லைப்ரரி ஆ. இப்போ மில்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் போயிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு போகிறான். பட் எஃப்ஆர்டி மாஃபியா பார்த்தீங்கன்னா ரைட்டில் வெறி கொண்டு ஓடி கார் இவர் நோவா போகிறாரா? மொதல் போனி யாருன்னு பார்த்தீங்கன்னா கில்லர் வாங்க தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், மொதல் போட்டி இல்லை, மொதல் போட்டி இல்லை, ரெண்டு போட்டியாக இருக்கு ஆக்சுவலி. ஓ நோ, நான் தான் கவனிக்கவில்லை. நிறைய பேர் இந்த பிரிட்ஜு பக்கத்தில் தான் இருக்காங்க. எல்லாருமே நோவா அந்த சைடு போகிறேங்கிற பேரில் இந்த சைடு அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க வெறித்தனமாக. பட் எஃப்ஆர்டி மாஃபியா தான் மொத மொத அந்த சைடு போயிட்டுருக்காரு. கேவோ அசஸின் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு பைக்கில் இவரும் போய்கிட்டு இருக்காரு. ஏன் இவர் நின்றுக்கிட்டே பைக் ஓட்டுறாருன்னு தெரியல. இப்போ உட்காந்துட்டாரு. மாம்பியா ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டாரு, அசசன் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டாரு. இப்போ பின்னாடி வர்றவங்க என் சைடு இண்டிகேட்டர் போடுவாங்கன்னு தெரியல. பின்னாடி ஒருத்தர் வராரு. கேஓ ஐயானும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் வந்துட்டுருக்காரு. பாவம் அந்த மனுஷன் தான் அன்றைக்கி போட்டு கொண்டாங்க. கேஓ தமிழ் பார்த்தீங்கன்னா கட்காலாக இருக்காங்க. சரவணன் 420 இந்த யாரும் இல்லாத இந்த தனி காட்டுக்குள்ளே வந்து லூட் அடிச்சுட்டு இருக்காங்க. வட போச்சே பார்த்தீங்கன்னா ஜார்ஜோ சிட்டியில் இருக்காங்க. அவர் பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்காங்க, பட் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிருபா 7 இவர் கையில் M16 அண்ட் உசி இருக்குது. க்ளோஸ் ரேஞ்சுக்கு உசி வந்து வேற லெவலில் இருக்கும். சோலோ பத்த அளவுக்கு சொல்லவே வேண்டாம். அப்படியே நம்ம டாப்புக்கு போகலாம். டாப்பு 4 MC ஏமன் பார்த்தீங்கன்னா இங்கே லூட், இவரும் இங்கே தான் இருக்கார், லூட் அடிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஜார்ஜோவில் பார்த்தீங்கன்னா மூணு பேரா சிட்டியில் 3 பேர். கமாண்டோ மட்டும் தனியாக 40 கமாண்டோ மட்டும் இங்கே இருக்கார். ஃப்ரீ ஸ்கை JA பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே கொஞ்சம் தனியான ஆல்ஃபா G90P ஈஓடி தார கிட் பண்ணிட்டாரு. எங்க அந்த சம்பவம் நிகழ்ந்ததுன்னா கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியலையோ. எஸ் தேவ் பிரசாத் வீடே இல்லாத இடத்துல என்ன பண்ணிருக்காரு, ரெண்டு கன் எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. கேஓ அஸ்வின் பார்த்தீங்கன்னா ப்ரிமோஸ்ட்ல இருக்காங்க, ப்ரிமோஸ்ட்ல பிரிசன்ல இருக்காங்க. பெயின் பார்த்தீங்கன்னா அவங்க தனி ஸ்குவாடஸ்ல இருக்காங்க. ராக்கி ஹாய் ப்ரோ. ஆண்டோன் ASK10 ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ. நம்ம ஸ்ட்ரீமுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் அந்த சப்ரைஸ் பட்டனை கட்டி சப்ரைஸ் பண்ணிடுங்க ப்ரோ எங்களை. இப்போ
இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே போகலாம். ரூனின் கேமர் பார்த்தீங்கன்னா மொத்த யாசனாவே என் கையிலடா அப்படின்னு பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. டிபி அண்ட் ஏகேம் வச்சிருக்காரு. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு, தெரியல. அவங்க வந்து ஜார்ஜோல கில் பண்ணிருக்காங்க, சிட்டில ஃபிளார் அடிச்சிருக்காரு. டிபிஎஸ் வந்திருக்கு, ஏமாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு கண்ணை கொடுத்து ஹெலிக்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா செவர்னில் இருக்காரு. செவர்னி சுத்துவட்டாரத்துல ஒரு ஒருத்தர் தான் இருக்காரு. ஸ்டர் வே டூ இவர் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டார், பற்றையே போட்டார். சொல்லப்போனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா யாருமே போல. ஜார் கீக் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்காரு, ஹிட்மேன் வெள்ளக்குள்ள சொக்கா போட்டிருக்காரு. தம்பு ப்ரோ, நீங்கள் இப்போ யாரையாவது இந்த இது மென்ஷன் பண்ணுறீங்களா, அதுக்கு அட்டு போட்டு மென்ஷன் பண்ணுங்க ப்ரோ. தெரியல மாஃபியா இவரை ஸ்பாட் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டா இல்லையா. ஆமா சொல்லணும்னு நினைக்கிறேன். வேற யார் எங்க ஃபைட் எடுக்க போறா? இஓடி டீம்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? அசல்ட் அண்ட் இஓடி ஜகான் டீம் அப் பண்றாங்களோ வேலை? இல்ல இல்ல பண்ணல. ஜகனும் ஈவோடி அசல்ட்டும் ரெண்டு பேரையும் பார்த்துக்கோங்க. நான் நாலு டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். ஜி 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 சின்சான் பாய், எங்க இருக்க சின்சான் பாய் நீ? ஆஹா, இங்க இருக்கியா? கில்லர் மாங்க் அண்ட் ஜோன் இருக்காரு நம்ம ஸ்கூல்ல. கில்லர் மாங்க் அவுட்ல வந்துருக்காரு. ஜானா இவர் பார்த்தீங்கன்னா டிபி மட்டும் எடுத்துகிட்டு இங்கே படுத்துக்கிட்டு இருக்காரு. கேம்பர் வந்திருக்காரு. கேம்பர் பார்த்தீங்கன்னா முரட்டு கேம்ப் பண்ணிட்டுருக்காரு, அங்கே பாதி இங்கே பாதி அப்படின்னு. ரெண்டுக்கும் பாதி பாதி படுத்து தூங்கிட்டு இருக்காரு இவர். வேற எல்லாருமே இப்போ கொஞ்சம் தனியாக தான் இருக்காங்க. யார் சேர்ந்து இருக்கா? இவங்க என்ன பண்ணிருக்காங்க ப்ரோ? டீமுப்பா வேகன் பாயை போட்டுட்டாங்க. நீ இனி வந்து டீம் நான் பாக்குறேன். நீ சொன்னவங்க டீம் அப் பண்றானே நான் பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ. டீம் அப் 21 and 15 21 and கேவோ அஸ்வினும் காமராஜும் சந்திக்க போறாங்கல என்று தான் நான் நினைக்கிறேன். இந்தியா ஒரு டீம் அப் பண்றாங்களா? அப்படியே லைவ்ல காமிச்சிருக்கேன் ப்ரோ. டீம் அப் பண்ணிருக்கீங்க ப்ரோ, நீங்க வின் பண்ணாலும் பிரைஸ் உங்களுக்கு கிடையாது. செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான். அவங்களும் உங்க டீம் இல்லனா அதுவும் கிடையாது. தேர்ட் பொசிஷன்ல அவங்களும் கிடையாது. இப்பே சொல்லிட்டோம் ப்ரோ. ஃபிளார் பர கூட சார் INF ராக்கி அண்ட் பிரதர் 1 பாருங்க பாத்தீங்கனா நம்ம கேஜிஎஸ் ஸ்பாட்ல போயிட்டு இருக்காரு. கன்னடா குடிகா நீங்களும் தான் ப்ரோ, நீங்களும் யூ டூ. நாய் கொலைக்குது. ஓ நோ, கில்லர் மாங்கும் கில்லரும் டீம் அப் பண்றாங்களா என்ன? ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்காங்க. ரெண்டு பேருமே கில்லர் டீம் தானே? அதை மட்டும் பாத்துக்கோங்க. 98 and 13 அதையும் பாத்துக்கோங்க. இல்ல இல்ல இல்ல, இவர் வேற பேர் வச்சிருக்காரு. டிபி பேர் எடுத்து வெயிட் பண்ணிருக்காரா? இவரை தான் பார்த்துட்டு இருக்கேன். கில்லர் கீர்த்து மாங்க் இவரை பார்த்துட்டாரா என்ன? இல்ல, கால் மைக்ல தான் கேக்குதுன்னு பாக்குறேன். கேக்கல எனக்கு. உங்களுக்கு கேட்டுனா சொல்லுங்க. இல்ல, நான் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கேன். அடிங்க அடிங்க அடிங்க. அரே
ஓ நோ ஹவு இட்ஸ் பாசிபிள் மேன் மேலே பட்டிருந்தது எப்படி செத்தாரு ஆக்சுவலி இவர் இங்கே வந்து எப்படி செத்தாரு தெரியல என்ன கணக்கு என்று அவர் டி சிங்கில் அடி வாங்கிட்டார் தான் நினைக்கிறேன் ஈவோடி அசால் பார்த்தீங்கன்னா ஈவோடி ஜெகனை போட்டாரு நல்லது ஒரே டீமுக்குள்ளே சண்டை போடுறாங்க டீம் அப் பண்ணாமல் ஒரு ரொம்ப பெருமையாக இருக்கி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் வந்திருக்கு இந்த ட்ராப்பில் என்ன இருக்குது ஆம் அண்ட் ஆ ஆம் எடுத்துக்கலாம் இவர் கையில் என்னென்ன கன்று இருக்கு முதல்ல பார்த்துக்கலாம் ஏகேம் கீழே போட்டு வேணால் அவர் ஆம் எடுத்துக்கலாம் பட் இவர் ஆக் எடுக்கிறாரு ஆம் எடுத்தால் இப்பொழுது ஒரு க்ளோஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மிட் கேமில் வந்து இவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லாங் லாஸ்ட் கேமில் இவர் எடுக்கலாம் பட் லாஸ்ட் கேம் வரைக்கும் இவர் வரணும் ஷோ வட போச்சு ஜான்சன் பண்ணி காமிச்சிருவோம் வட போச்சு வட போச்சு எங்கே இருக்கீங்க ஊரில் இருந்தீங்க ஆக்சுவலி வட போச்சு ரெண்டு கில் எடுத்துகிட்டு வெறிக்கொண்டு ஜார்ஜஸ் கார்டஸ் பக்கம் போயிட்டு இருக்காரு எஃப்டிஆர் கமாண்டோ ஒரு வச்சார்னா உளுந்துருவார் கண்டிப்பா வட போச்சு என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஆக்சுவலி எஃப்டிஆர் கமாண்டோ வியூல இருந்து நம்ம ஆக்சுவலி பார்க்கலாம் ஹீல் பண்ணிருக்காரு இவரு பட் வட போச்சு அடிச்சாருன்னா கண்டிப்பா அவரு நான் காவாரு நேடு போடுறாரு வடை வேற லெவல் பண்ணிட்டாரு நம்ம வடை வடை வந்து எஃப்டிஆர் கமாண்டோ தட்டி தூக்கிட்டாரு ரூனின் கேமர் வீட்டு பார்த்தீங்கன்னா காமராஜ போட்டிருக்காரு யாசனா இல்லையா ஓ இவர் இங்கே வந்துட்டாரா ரூனின் ஐ ட்ராப்பே கொஞ்சம் ரவுண்டு போ நான் ஆட்களை காட்டணும் ரூனின் பார்த்தீங்கன்னா ஆம் மேன் ஏகே வச்சிருக்காரு வேற லெவல் பண்ண போறாரு ராக்கி அங்கிட்டிருந்து இப்ப அடி ரூனின் ஒருத்தர கிளட்ச் பண்ணிட்டாரு இன்னும் ஒருத்தர் இருக்காரு அங்கிட்டு இருந்து பாத்தீங்கன்னா இவர் டேக் கொடுக்க ஜார்ஜ் பாய் இல்ல இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவங்க டீம் அப் பாய் சாண்ட்விச் ஆயிட்டாங்க பாத்தீங்கல்ல நம்ம ஜார்ஜ் பாய் என்ன வேலை பாத்துருக்காரு பங்க பண்ணிட்டாங்க நம்ம ஜார்ஜ் பாய் டீம் அப் गाइस மிஸ்டர் கன்னடா ரெண்டு பேரும் வந்து ஒண்ணும் மடிக்க முடியவில்லை இதுக்கு தான் டீம் அப் பண்ண கூடாது என்பது அங்கிட்டு பாத்தீங்கன்னா கேவோ அசினு நம்ம ரூனின் கேமருக்கு ஏத்தாப்புல பேக்கப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எங்கிட்ட இருந்து இப்ப எஃப் பிரிடேட்டர் வந்துகிட்டு இருக்காரு மை காட் ஜார்ஜ் ஸ்பாட் பண்ணிட்டாரு ஜார்ஜ் M4 அடிச்சதால பெரிய ஓட்டு பாரு கேவோ அஸ்வின் அவர் M4 தான் வச்சிருக்காரு M4க்கு 6x போட்டு போட்டு வச்சிட்டு இருக்காரு ஓ அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அவர் M4 எடுத்துட்டு வந்து கொடுங்க ஐயா அவருக்கு டேய் ஸ்னைப்பர் கமெண்டரியோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ கேஜெஃப் ஸ்பாட் 10 வைட்டி பாவம் வை ஓ அவனை நீ தான் போட்டியா ஓகே ஓகே நைஸ் ஒரு கேம்பர் கையில் அடி வாங்கிட்டான் கேம்பர் கேம்பர் எல்லாரும் சிங்கு சாங்கை வந்து ரிப்போர்ட் பண்ணனா பண்ணிக்கோங்க ரொம்ப கேம்ப் பண்ணுறான் கேம்பர் பார்த்தீங்கன்னா தேவ் பிரசாத்தை கில் பண்ணிருக்காங்க இப்போ கேவோ அஸ்வின் என்ன பண்ணுவாரு பார்க்கலாம் அவருக்கு கையில் ஆப்போசிட்ல ஆம் இருக்கு பட்டு ரூடின் ஏன் பீக் பண்ண மாட்டாருன்னு தெரில இல்லைங்க பின்னாடி வெடிச்சு செத்து போயிடுவாங்க நேடு கனெக்ட் ஆகலது கனெக்ட் கனெக்ட் ஆயிருக்கு நேடு லைட்டர் லிட்டு விழுந்துருச்சு தலை இன்னொரு நேடு கனெக்ட் பண்ணு தலை தலை வாயிலே போடு தலை
தெரியல இவரோட தண்டர் இருக்காரு பந்து போட்டுருக்காரு இவர் பந்து இவரோட தண்டர் காமி வாவ் அருமையா அடிச்சது மூஞ்சிலே அடிச்ச மாதிரி இருக்குல்ல ஸ்னேப்பர் இப்ப அவள சிங்கி சாங் சிங்கி அடிக்க போறாங்க ஐ உசுண்டா சிங்கி படக்கோச்சே பாத்தீங்களா கொஞ்சம் உஷாரா தான் இருக்கான் சிங்கி சாங் ஒரு அருமையான நேட போட்டு முடிச்சு விட்டுருவானா அப்படி பார்க்கலாம் இவனுக்கு நேர தூக்கி போட்டாங்க ஆனா அவருக்கு நல்ல ஹெச்பி குறைஞ்சிருக்கு இவனுக்கும் கொஞ்சம் மேக்ஸிமம் சேமா தான் இருக்கு வேற ஒரு எஃப்ஆர்டி மாஃபியா எஃப்ஆர்டி பிரிடேட்டருக்கு ஹெல்ப் கூப்பிடுறாரோ எஸ் நான் பாய் பாயிண்ட் இவர் போயிட்டாரு நான் யாரும் ரொம்ப தும்பு கூப்பிடறது இல்லை பின்னாடி பாத்தீங்கன்னா கேவோ அசசின் வந்து இவனை அசசின் பண்ணிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ரூனின் கேமர் வீட்டு பாத்தீங்கன்னா கேவோ அசசின் ஹீல் பண்ணிட்டாங்க பிரிடேட்டர் கார் எடுத்து கடுப்பாய் கிளம்பிட்டாரு கேவ் அசசன் பாத்தீங்கன்னா பிஆர்டிஎம்ல வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்காரு எல்லாரும் இப்ப கார் எடுத்து கிளம்பிட்டாங்க சிங்சாங் ஓ இப்ப வந்து கார் மாற்றம் நடந்திருக்குன்னு நினைக்கேன் சிங்சாங் கொண்டு வந்த காரை பிரிடேட்டர் எடுத்துட்டாரு பிரிடேட்டர் கொண்டு வந்த காரை சிங்சாங் எடுத்துட்டான் வேலை இது கார் ஃபைட் ஆக்கிடுவாங்களோ இங்க பாருங்க என்ன பண்றீங்க பிஆர்டிஎம் கூட மோதலடா நீ வெடுத்துருவடா அடே 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 சிங்கிச்சான முடிச்சிட்டாங்க பால் ஊத்திட்டாங்க சிங்கிச்சானுக்கு இதுக்குதான் பிஆர்டிஎம் கூட மோதக்கூடாதுன்றது சிங்கிச்சான சிங்கி அடிக்க விட்டாங்க சொல்ல போனா சிங்கிச்சானுக்கு பெரிய பால ஊத்தி விட்டாங்க நம்ம படுத்து தூங்கிடலாம் நினைக்கிறாரா இல்ல இப்பதான் கார் எடுக்க ஓடிக்கிட்டு இருக்காரு சொல்லி ஈவோடி தண்டர் கம்பெனி சொன்னாங்க ஈவோடி தண்டர் எங்கன்னு பாருங்க இந்தா இருக்காரு ஈவோடி தண்டர் பக்கத்துக்குனா சாராவோட 420 னு ஒருத்தர் இருக்காரு ஈவோடி தண்டர் பக்கத்துல ப்ரோ தண்டர் கமிங்க கண்டிப்பா காமிச்சிடலாம் ப்ரோ தண்டர் பக்கத்துல யாருமே இல்லை இப்போதைக்கு தண்டர் பக்கத்துல ஃபைட் வராதுன்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ ஜெய விக்னேஷை கிளியர் பண்ணிட்டாங்க இங்க என்று பார்த்தா தெரியல எம்கே ஏதாவது இருந்தா எல்லாருக்கும் வரப்பிரசாத மாதிரி சொன்ன மாதிரியே எம்கே இருக்கு எம்கே கில்லிபுல் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன் எம்கே எடுக்காம போயிட்டாங்கன்னு தெரியல எம்கே தான் சோலோல இருக்கல பெஸ்ட் வெப்பன் நான் சொல்லலாம் மிட்ரேஞ்சுக்கும் க்ளோஸ் ரேஞ்சுக்கும் இருக்கல ஒரு அம்சமான வெப்பன் லாங்கு கூட நம்ம சிங்கிள் டாப் பண்ணிக்கலாம் எம்கே எம்கே த பெஸ்ட் டெட்லியஸ்ட் வெப்பன் சொல்ல போனா இந்த டிராப்ல என்ன இருக்குன்னு பார்த்தா ஆட்டே போட்டா இருந்தா சொல்லணும் அசல்ட்டு ஐ ஐ ஒடாயிங்க ஒடாயிங்க அசல்ட்டு கிட்ட என்ன இருக்கு கார் வழியா பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நம்ம அப்புறம் மட்டும் வைக்கலாம் வட போச்சே பாத்தீங்கன்னா அஞ்சு கில் எடுத்திருக்காரு பங்கம் பண்ணிருக்காரு ஐ ஸ்கிரீன் முன்னாடி ஈ உட்காருது போ நீ எங்க கேஓ சாம் எஃப்டி டபிள்யூ பாத்தீங்கன்னா வெயி குண்டு போய்கிட்டு இருக்காரு பட் பிஆர்டி உங்க ஃபியூவல் தான் கொஞ்சம் வேற லெவல்ல குடிக்கும் வேற லெவல்ல வடைய தூக்கி போயிட்டு இருக்காரு வட போச்சே வைக்கி இவர் இங்க இப்ப நிப்பாட்னா அது ஒரு கரெக்டானதா இருக்கான்னு தான் நினைக்கிறேன் ரூனின் கேமர் பாத்தீங்கன்னா கேவோ அசசன் அசசன் பண்ணிட்டாரு எங்க இருந்து எங்க ஓ இங்கதான் இருந்திருக்காரு அசசன் சாம் எஃப்டி டபிள்யூ வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்காரு ஏன் இந்த கேம் ஸ்லோ மோஷன்ல போய்கிட்டு இருக்கு தெரியல என்ன பண்றாரு இப்ப எனக்கு தெரிஞ்சு பிஆர்டி ஏறி உட்கார்ந்து இருக்கலாம் ஏறி பாத்தியா
சாம் எஃப்டி டபிள்யூ சாம் எஃப்டி டபிள்யூ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிருக்காரு. ஏன் டிபியோட பிளேட் தப்பாக போச்சுருக்கோம் பட ப்ரோச்சேக்கு வடையை தூக்கிடுவாருன்னு தான் நினைக்கிறேன் சாம் எஃப்டி டபிள்யூ பட் வட போச்சே கவருக்கு போயிட்டாரு. ஓடோ எஃப்ஆர்சி மாஃபியா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சாம் எஃப்டி டபிள்யூக்கு ஸ்ப்ரே கொடுக்குறாங்க பட் எதுவுமே கனெக்ட் ஆகலை. வடைகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எம் ஃபோர் தான் இருக்குது, அவர்கிட்ட டிபி இருக்குது, லாங் ரேஞ்ச் ஸ்பிளேனா இவர் தான் ஜெயிப்பார் பட் இவர் பேக் அடிச்சிட்டாரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் ஐயா துறை பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி போட்டிருக்காங்க. பொட்டி 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 பொட்டியில் என்ன இருக்குண்ணா சாம் எஃப்டி டபிள்யூ செத்து போயிட்டா ரோ நோ எப்படி பிஏடிலேருந்து இறங்கி செத்துட்டாரு. ஐயோ இதா இருக்காரு பாருங்க பொட்டி சாம் எஃப்டி டபிள்யூ பொட்டி. சாம் என் தலையவன தூக்குன யாரா என் தலையவன தூக்குனது யாரா என்ன பண்ணிருக்காருன்னா டிபிபி எடுத்து வெயிட் பண்ணிருக்காரு கீழே பார்த்தீங்கன்னா என் தலையை தூக்குனது யாரியா அவருக்கு அவரே சூனி வச்சுக்கிட்டார் சொந்த கால சூனி ஒப்பான்பாங்கல்ல அதே மாதிரி சொந்த கால சூனி வச்சுக்கிட்டாரா. ஐயோ மேக்ஸிமம் எல்லாருமே சர்க்கிள் ஹோல்ட் பண்ண தான் பார்க்குறாங்க. எல்லாருமே சர்க்கிள்குள்ளே வந்துட்டாங்க சொல்ல போனால் என்னை வச்சு விளையாடுறாங்க. ஐ எம் ஜார்ஜ் ஃபேன் ரூனின் சார் யாரா புஷ் பண்ணுங்க சார் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்ஆர்டி பிரிடேட்டர் வந்து பார்த்தாரு நம்மளுக்கு இந்த இடம் ஜெட் ஆகாதுன்னு இவர் கிளம்பிட்டாரு. கீழே ஒருத்தர் மேலே பின்னாடி தானே இருக்காரு ஏன் இவர் ஏற மாட்டாரு தெரியல. ஆக்சுவலி அங்கே தான் டிபிபி எடுக்கணும் ப்ரோ டிலே இருக்கு ப்ரோ டூ பிஆர்டிஎம் ஸ்ட்ரீம் டிலே இருக்கு டூ பிஆர்டிஎம் தலை நீ பிஆர்டிஎம் ஏறிடணும் தலை கெட்டின் நீ கொடுக்க வேண்டியதானே கெட்டின் கொடுத்துட்டு அவங்களால அடிக்க முடியாது நானா இருந்தேன்னா கெட்டின் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துருப்பேன் சார் லிஃப்ட் வேணுமா சார் அப்படின்னு கேட்டிருப்பேன் அவங்ககிட்ட போய் நீ கெட்டின் குடுக்கறத விட்டு போட்டு அவர் கெட்டின் குடுக்கற வரைக்கும் வெயிட் பண்றியா தல. அவரும் என்னமோ ட்ரை பண்றாரு பின்னாடி இன்னொருத்தரும் செந்துட்டாரு பிரிடேட்டர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அடிச்சு விடுறாரு. ஜிக்கி நிறைய காமிங்க சொல்றீங்கடா ஜிக்கி ஜி ஜா காமிங்க ப்ரோவா அப்படி இருக்காரா ஒருத்தர் இருங்க எஃப்ல ஏதாவது பேர் ஆரம்பிக்குதா ஏமா இல்ல ஆரம்பிக்கல ப்ரோ அப்படி ஒருத்தர் இல்ல ப்ரோ சாரி ப்ரோ ஆக்சுவலி அவர் டையாலே ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்கு. ஓ நோ ஈவோடி தண்டர் பார்த்தீங்கன்னா சரவணன் 420 டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்போ எஃப்ஆர்டி பிரிடேட்டர் கூட தண்டர் ஆ இல்ல பிரிடேட்டர் ஆ டருக்கும் டருக்கும் சண்டை நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான்னு. யார் மோஸ்ட் கில் மோஸ்ட் கில் காட்டிடலாம் ஒன்று ஒன்று மூணு ஆறு வடப்போச்சே தான் ஆறு இப்போதைக்கு வடப்போச்சைக்கு தான் ரூனின் கேமர் நீங்கள் அஞ்சு நீங்களும் ஒரு காலத்தில் மோஸ்ட் கில்லாக இருந்தீங்க பட் வடப்போச்சை ஆறு ஆறு எடுத்த அவர் நான் தான் மோஸ்ட் கில்லுன்னு ஹோல்ட் பண்ணேன்ட்டு இருக்காரு. ஈஓடி தண்டர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம். பிரிடேட்டர் பந்து உருட்டியிருக்காங்க பிரிடேட்டருக்கு லைட்டாக ரத்தம் கக்கி இருக்கு அவ்வளோதான் அருமையாக கீழே குதிச்சிட்டாங்க. தண்டர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்காரு பிரிடேட்டர் இல்லை இல்லை தண்டர் கீழே இருக்காரு மறுபடியும் ஸ்குவாடஸ்க்கு ஏறிட்டார். வேற எங்கேயா ஃபைட் நடக்குதா இல்லை இல்லை இவர் என்ன பண்ணிருக்காரு கடல் ஓரமாக வெயிட் பண்ணுங்க இவரை போய் நான் வாட்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்காரோ தண்ணி நல்லா கிளியராக இருக்குது இல்லை ஏன் காரை ஸ்லோ மோஷனில் விட்டு போயிட்டுருக்காரு ஒருவேளை காரோட ஃபுல் ஸ்பீடு அவ்வளோதானோ. ஓ அப்படி கரையை ஒட்டி ஒட்டி ஜோன் எடுக்கிறாங்க ஆல்ஃபா ஜி 90P பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் கூட ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண டிவிஎஸ்ஓ மினி வச்சிருக்காரு கேஓ தமிழ் பின்னாடி இருக்காரு பட் இவருக்கு ஃபைட் இருக்கா என்ன இல்லை ஜி உள்ள வட போச்சே காமிங்க காமிச்சிடலாம் ப்ரோ இவர் ஏன் கங்காறு மாதிரி தவி தவி போறாருன்னு தெரியல
ஒரு கங்காரு மாதிரி ஏர்லயே காலி பண்ணுவாங்க நினைக்கிறேன் கேஓ தமிழ். பட் ஏன் கேஓ தமிழ் இப்படி படுத்திருக்காரு தெரியல. ஈவோடி தோர் பாத்தீங்கன்னா ஜோன்ல செத்துட்டாரு. ஓ நோ, பொட்டி அண்ணா தோரை வந்து மறுபடியும் ஒரு பொட்டி போட்டு போயிருக்காரு. பொட்டியில எம் கே எம் கே எம் கே டெட்லி ஸ்டெப் பண்ணி இருக்கிறாரு. டேங்கிங் ஆம் இருக்கு, ஓடிட்டாரு. கேவோ பெயின் பாத்தீங்கன்னா இங்க இருந்து பிஆர்டிஎம்ல வந்துருக்காரு மறுபடியும். பிஆர்டிஎம் என்னதான் ஆனால் விட மாட்டாங்க போல. தண்டர் கம்மிங்க ப்ரோ, தண்டர் ரெஸ்டின் பீஸ் கொடுத்துட்டாங்க ப்ரோ தண்டருக்கு. மீன் பிடிக்க போயிருப்பாரு, எஸ் மீன் பிடிக்க போயிருப்பாரு சார். மைக் வச்சு பல்லு தேய்ச்சது போதும். சாரி தல, இவர் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. அப்ப இருந்தா கங்காரு மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் தான் ஃபிளாஷ் கேமிங், ஆர் ஃபிளாஷ் கேமிங் போட்டாங்க நேட வாயிலே. ஓ நோ, ஓ மை காட், தப்பிச்சிட்டாரு. இப்ப அவரு புஷ் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கங்காரு மாதிரி ஜம்ப் பண்றேன், அவர் கங்காரு மாதிரி ஓட ஆரம்பிச்சாரு. வெறி கொண்டு அவர் என்ன டீம் அப் பண்றாரு, டீம் அப் இல்லையா, டிபி சகில ஜம்ப் பண்ணிட்டு இருக்காரா, டீம் அப் மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இன்னும் அதை ஜம்ப் பண்றது மட்டும் விட மாட்டாரு. இன்னும் மீன் பிடிச்சிட்டு இருக்காரா, யார் சுடுறாருன்னு தெரியல. அங்க யாருக்குமே ஏங்கன்னு தெரியல. ஓ, இங்க ஒருத்தர் எஃபர்ட் பிரெடேட்டர் பாத்தீங்கன்னா தண்ணியோட தண்ணியா இருந்தவர் தண்ணியோட தண்ணியா தவசம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு தவசம் பண்ணிடுவாரான்னு பார்த்தா தெரியல. என்ன பண்றாரு இவர் பாத்தீங்கன்னா, காருக்குள்ள போய் உட்காந்து விவரமா ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டுட்டு இருக்காரு. இவரும் கொஞ்சம் மொரட்டு வேலை திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, பங்கம் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா. ஆல்பா பாத்தீங்கன்னா ஆர் பிளஸ் கேமிங் கிளியர் பண்ணிட்டாங்க. ஈவோடி அசல் தண்டர் காமிங்க. இங்க பாத்தீங்கன்னா வரமச்சுல ஒரு பொட்டி உளுந்துருக்கு. எங்க பார்த்தாலும் கேஓவா இருக்காங்க. கேஓ பெயின் இங்க பிஆர்டிஎம் போட்டு கடை போட்டாரு. கேஓ ஈயான் பாத்தீங்கன்னா புல்லோட புல்லாயிட்டாரு. அதுக்கடுத்து கேஓ ஜானா. ஆ, இவர் பார்த்தீங்கன்னா கிரெனடர் கையில் வச்சுருக்காரு, எதுக்குன்னு தெரில ஆக்சுவலி. கேஓ ஹெலிக்ஸ், ஹெலிக்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கெட்டு சுற்றிட்டு இருக்காரு. அசால்ட்டாக முடிப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் வண்டியை ரூட்டை மாற்றிட்டாரு. C19 டெஸ்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல படுத்துட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வியூவில் தான் இருக்காரு. இல்லை இல்லை, வியூவில் இல்லை. எஃப்ஆர்டி பிரெடேட்டர் 1 HP ஓடி வந்து படுத்துட்டார் உள்ளக. ஜோன் இவ்வளவு சின்னதாக இருக்கிறது. இப்போ கூட 11 பேர் இருக்காங்க. கிடைக்கிற இடத்துல கார் எடுத்து கவர்ல நிறுத்தி இங்க பாருங்க. இவர் பாதி உருவம் தான் ஜோன்லயே இருக்கு, மீதி உருவம் ஜோனுக்கு வெளியே இருக்கு. இவரோட நிலைமையை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. ஓ நோ, கேஓ எலிக்ஸ கார் ஏத்தி கொண்டுட்டாங்க. ஈவோடி அசால்ட் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு ஃபோரெக்ஸ் போட்டு பாட்டிருந்தாரு. ஆல்பா பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்டி பிரெடேட்டர் தூக்கிட்டாங்க. இவங்க இங்கிட்டு ஒருத்தர் இங்கிட்டு ஒருத்தர். ஈவோடி தண்டர் செத்துட்டாரு ப்ரோ. இதுக்கு மேல ஈவோடி தண்டரை காமிக்க முடியாது ப்ரோ. பொட்டியில பொட்டி கூட மறந்துருச்சு எங்க அவர் ஆக்சுவலி. ஈவோடி அசால்ட் தான் ப்ரோ இருக்காரு உங்க டீம்ல. ஈவோடி அசால்ட் பெயின் வந்துகிட்டு இருக்காரு. பெயின் வந்து இவருக்கு ஒரு பெயினை கொடுப்பாரான்னு பார்க்கலாம். இல்லை, பெயின் வந்து பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. அசால்ட் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு அவர் பார்த்துட்டாரு ஈயான. இவர் அசால்ட் வந்து நேடு போட்டு கிளியர் பண்ணலாம்னு பார்க்குறாரா, இல்லை ஊசி ஊசி வச்சு கிளியர் பண்ணிட்டாங்க ஈயான. எக்ஸ் வடையை தூக்கிட்டாங்களா, வட போச்சுட்டு இருந்து வடையை தூக்கிட்டானுங்களா. ஆமா, வடையை தூக்கிருக்காங்க, தூக்கிட்டாங்க வட போச்சுட்டு இருந்து. யார் இல்லை அந்த வடையை பிடுங்கினது தெரியவில்லை. ஆல்பா இவர் பார்த்தீங்கன்னா 6 கில் எடுத்திருக்காரு வெறி கொண்டு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இவர் பின்னாடி இருந்து தேர்ட் பார்ட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே ஆளுக்கு ஒரு கார் சுற்றிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்களா. ஆளுக்கு ஒரு கார் கையில் வச்சுருக்காங்க. ஓ நோ, அசால்ட் இவர் அசால்ட்டாக கொண்டுட்டாரு. ஆ வரேன் அச்சா. பேக்பேக் ஸ்கின் பாத்தியா வேற லெவல்ல இருக்கு. இதுவா 7-4 ஃப்ரீயா கொடுத்தாங்களே. சரி ஃப்ரீயா கொடுத்தாங்க ப்ரோ. எப்படா
எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாம் தராங்கடா, எனக்கு எல்லாம் உங்களுக்கு தரவே வந்து அது நீங்க மாட்டேங்குது. ஒரு இதுல போய் பாக்கணும் திறந்து, நான் அதை வாங்கிட்டு வித்துட்டேன் கதைக்கு. கேவோ பெயின், எல்லாருக்கும் பெயின் கொடுப்பாரா தெரியல, பாக்கலாம். கேவோ தமிழ் இருக்காரு. ஏ மூணு பேருமே கேவோ ஓட்டிமா என்ன? இல்ல ஒரே ஒரு ஈஓடி வர்சஸ் கேவோ நடக்க போகிறதே. ரெண்டு கேவோ வர்சஸ் இல்ல, இப்ப எல்லாரும் வந்து ஸ்னேக் ஆயிட்டாங்க. இப்ப மட்டும் கார் எடுத்துட்டு சுத்துனாருன்னா அவருக்கு கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். அவர் பிஆர்டிஎம் என்ன என்ன ஆச்சுன்னா புகைய ஆரம்பிச்சிருச்சு, அதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிஆர்டிஎம் வந்து லாஸ்ட்டுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பிஆர்டிஎம் வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்ல போனா. ஓபி தல அவங்க காம்படிட்டிவ் பிளேயர் தல எப்பவுமே ஓபி தான். ஹாட்லஸ் பிக் ஃபேன், ஹாட்லஸ் கேமிங் பிக் ஃபேன் தல. எல்லாரும் புல்லோட புல் ஆயிட்டாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியவில்லை. இன்னும் 14 செகண்ட்ல வரணும். 56 மீட்டர் போகல. கரண்ட்லி 15 வாட்சிங் போயிட்டு இருக்கு. அடுத்தது லைப்ரரி மேட்ச் டிடிஎம் இருக்கு. லைவ்ல தான் ஐடி பாஸ்வேர்ட் போடுவோம். ஸோ சீக்கிரம் லைவை பார்த்து என்டர் பண்ணி உள்ள வாங்க. லைப்ரரி மேட்ச் வேற எங்கும் கிளைகள் இல்லை, ஒன்லி இன் வீகன் ஈஸ்போர்ட்ஸ். அது நான் வந்து பப்ஜி கிட்ட போய் ஸ்ட்ரைட்டா ரெக்கமெண்ட் பண்ண ப்ரோ எனக்கு, அதனால நான் வேற ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ப்ரோ மாடி போறோம். நான் போய் கேட்டேன், சரி பப்ஜி ரொம்ப நம்மளோட ரொம்ப க்ளோஸ் தோஸ்தா டென்னிஸ் அண்ட் எல்லாரும், அதனால சரி ஓகே உனக்கு எக்ஸ்க்ளூசிவா குடுத்துருச்சாருன்னா மாட்டிக்குவாரு. ஈவோடி அசால்ட் டென்னிஸ் அண்ட் ப்ரோ அட்லாஸ் அங்க நல்லா இருக்கு. அது டென்னிஸ் அண்ட் இல்லடா, டான்சன்ட் டென்சன்ட் ப்ரோ. தெரியாதா? நான் தான் பேர் மாத்தேன். நீ சொன்னது டென்னிஸ் அண்ட்னு சொன்னடா ஸ்னைப்பர். அதான் ப்ரோ, தெரியாதா ப்ரோ? நான் தான் ப்ரோ பேர் மாத்தினேன். நான் சொன்னோம் மாத்திட்டாங்க ப்ரோ. எடுக்கிறாரு பட் இருந்தாலும் ஜோனுக்குள்ள ரீச் ஆயிருக்காரு. அங்க ஒரு புகை மூட்டமா தெரியுது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கேவோ தமிழ் இருக்காரு, பக்கத்துல பந்து உருட்ட போறாரு பண்றாங்க. ஐ திங்க் திஸ் நேட் வில் பி கெட்டிங் தி சிக்கன் டின்னர். சிக்கன் டின்னரா சார்? அப்ப ரைட்ல உள்ளவரு இவருக்கு இவரு போட்டுருக்காரு போறாரு பாரு. அவரு போட்டிருக்காரா? ஓ நோ, என்ன நேடு இவ்வளவு போடுகிறது என்று தெரியல. தாண்டி போறதுனால தப்பிச்சிட்டு இருக்காரு. முரட்டுத்தனமா கொண்டு இருக்காரு. கிஸ்ஸாவா ஒரு நேடு போடணும்னு ஸ்மோக்க போட்டு ஏறாரு. கேவோ தமிழ் வெர்சஸ் கேவோ பெயின் ஃபைட் போக போது அப்படிங்கிறது. கேவோ தமிழ் வந்து சாண்ட்விச் ஆயிட்டாரு. அந்த டைம்ல டக்குன்னு ஃபுல்லா புகைய போட்டு கார்ல ஏறி உட்காந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தீயான ஒரு செய்கை பார்த்திருக்காரு. வந்தாங்கன்னா காருக்கு பக்கத்துல சுடுவாங்க, காரை சுடுவாங்களான்னு தெரியல. ஸோ இது ஒரு நல்ல மூவ். அண்ட் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒருத்தர் உருண்டுகிட்டு இருக்காரு, வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மாக்டெயில் ட்ரை பண்றாங்க, ஆனா மாக்டெயில் கனெக்ட் ஆகல. ஜபாஸ்னே வாங்க ஹாட்லஸ் பிக் ஃபேன். ஓ நோ, கிளியர் பண்ணிட்டாரு. இப்ப ஈஓடி வெர்சஸ் கேஓ பெயின் அசால்ட். பெயினா அசால்ட்டா? அவர் அசால்ட் பண்ணுவாரா இல்ல இவர் பெயின் கொடுப்பாரா? இல்ல அசால்ட் அசால்ட்டா போடுவாரா இல்ல பெயின? ஓ பெயின் டயலாக் சொல்ல விடுங்கயா. நே அடி வேற லெவல் பெயின் கொடுப்பா. வேற லெவல் பண்ணாங்க. கேஓ பெயின், யூ ஆர் தி வினர் வினர் மட்டன் டின்னர். மூவ் பண்ணலாம். Let's go to the library. Hotless library வரீங்களா? Hotless வரையா? Library mode, புது mode. Game open ஆயிட்டு இருக்கு. அதுக்கு தான் map download பண்ணுமா என்ன? இருங்க, அது 19 MB தான். ஏலா 19 MB. ஏல பென்னி கேரனாக்குள்ள போய் இந்த இடத்துல தொடும். இந்த இடத்துல தொடுங்க வந்துரும். ID password போட்டுறேன். Sniper. Okay. Sniper Big Pan. Big Pan. ஜபாஸ் வினாய் பிக் பேன் பிக் பேன். லைப்ரரி டவுன்லோட் ஆயிதா இருக்கே. அது அப்ப வாங்க போலாம் ப்ரோ. லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. மாட்டி கிச்சே எங்க லைப்ரரி இருக்கு மக்களே? இன்வைட் பண்ணல. லைப்ரரிக்கு வாங்க மக்களே, ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டேன் சார். இன்வைட் பண்ணா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். அதான் புது மூடு
என்னது ப்ரோ ஐடி பாஸ்வேர்ட் போடும்போது ஆஃபீஷியல் லிங்கா தெரியுது. ஆஃபீஷியல் ஐடில இருந்து மெசேஜ் போட்டனால தான் அது கிரீன் கலர்ல சரி எல்லோ கலர் எல்லோ எல்லோ காட்டும். மாடரேட்டர் நிறைய மாடரேட்டர் நிறைய பேர் இருக்குிறதுனால அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. என்னச்சோ கிறுக்கு வந்து போடுங்க. வாங்க வாங்க வாங்க. ஆ இப்படி போடணும். எல்லாத்துக்கும் ஏன் ப்ரோ இதே இதே வச்சிருக்க? இதே ரீப்பர் காய் அந்த ரத்னவேல் கேவின்ங்கற அக்கவுண்ட்க்கு தான் அந்த ஸ்ட்ரைக் குளிஞ்சி ஆட வெட்டறது எடுத்து போட்டுருக்காங்க ப்ரோ. மோஸ்ட் கில்ஸா சிக்கன் என்னரா சிக்கன் அப்புறே நீ மோஸ்ட் கில்ஸ் சொல்லிட்டு இருக்கா? மோஸ்ட் கில் சும்மா சொல்லணும். அட போச்சீங்களா வரணும் இப்ப? அப்படி வராதே. ஆறு கில் மேல உங்களுக்கு மேல இன்னும் ரெண்டு பேர் அடிச்சிருக்காங்களே. மூணு பேர் கொடுப்பா. இல்ல அப்படி பார்த்தா ஸ்டார்டிங்ல இல்ல நான் தான் ஸ்டார்டிங்லயே அடிச்சேன். ஸ்டார்டிங்ல அடிச்சது அது கிடையாது. கண்டிஷன் போய் பாரு. எனக்கு தான் கொடுக்கணும் அப்படி பார்த்தா. 2 players are having most kill position படி வரும். இல்ல தமிழ்ல சொல்லலாம். bro ரெண்டு பேரும் ஒரே கில் எடுத்திருந்தாங்கனா யாரு ரேங்கிங்ல ஹையா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். முதல்லயே டம்ஸ் கண்டிஷன் போட்டுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணு bro. தம்பு bro. யோ இப்ப சிக்கன் டினர் கேம் மாத்தியா? ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. நீ தம்பு ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணியா டார்க்? அது அதெல்லாம் பண்ணிக்கலாம். வேற நீ ஸ்டார்ட் பண்ணல. ஓ நீங்க கண்டக்ட் பண்றது ப்ரோ. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணு ப்ரோ. எங்க கூட சேர்ந்து என்ன ப்ரோ டார்க் ப்ரோ? நான் யார் லைவ் போட்டுருக்கா? நான் தான். நான் மேல போலாம் பா. நைட் பா. ஏன் ப்ரோ மேல போறீங்க? அவர் நீ கமெண்ட் பண்ணுங்க. நான் எங்க கமெண்ட்ரி கொடுக்க? நான் உங்க கூட தான் உட்கார்ந்திருக்கேன். நான் ப்ளே பண்ண போறேன். ஐயோ நான் ஸ்பெக்டேட்டர்ல உட்கார்ந்திருக்கேனா? நல்ல வேளை. ஆமா நீ ஸ்பெக்டேட்டர்ல உட்கார்ந்திருக்க. அதான் நான் பார்த்தேன் டார்க் போய் நீ ஸ்பெக்டேட்டர்ல கமெண்ட்ரி தான் போடுறோம். கருமமே செய். சரி நீ கமெண்ட்ரி கொடு. டார்க் வரோ. அதே சொல்றது தானே. அதே தான் சொல்றது. அட்லீஸ்ட் சுடு சுடு. தானா கண்ணு மாறும். ஐயோ கண்ணு கையில இல்ல. கண்ணு கையில இல்ல. உனக்கு என்ன ப்ரோ கிளிச்? ஏ 1 HP நம்ம தெரியாது அடிக்குறாங்க ப்ரோ. ப்ரோ நான் தான் அடிக்குறேன். வேற லெவல் வர. என்னரே டைபர். அரே அரே ப்ரோ யார் ப்ரோ என் கில்ல தூக்குனது? ஓ நோ ப்ரோ ஐ அம் பாவம் ப்ரோ. ஹெல்ப் மீ. ப்ரப்போச்சோட வடைய தூக்கிட்டாங்க. யோ என்னயா கையில குத்த சொல்லி சொல்றாங்க? கையில குத்த சொல்லியா? கையில எல்லாம் குத்த சொல்ல மாட்டாங்க. ஏ கன் இல்லல பாருல. சே டாக் ப்ரோ. மொத தாம்சன் தான் வரும். இல்ல இல்ல தாம்சன் வெச்சிருக்கல. நீ எவ்வளவு நேரத்துக்குல வந்து கிளிக் பண்ணு? எவ்வளவு டாக் கொடுத்தா சாவ மாட்டீங்க? எனக்கு பிங் அதிகமா இருக்கு. பா கேம் கேவோ சாம் FTW ஏ மு பக்காவா இருக்கு. ஐ நீட் எ வெப்பன். அட்லாஸ் என்ன பண்றீங்க? ஏ கையில தாம்சன் வர மாட்டீங்கல. கன் வெச்சிருக்கீங்க. இன்னொரு கன் வெச்சு குத்திக்கிட்டு இருக்கீங்க. இது அட்லாஸ் ரெக்கார்ட் பண்ணவா உனக்கு? ரெக்கார்டிங் போடவா? அது கிளிச்சில ஓடு. ஏன்னா கன் இல்லாதவன அடிக்காதீங்களே ப்ரோ. என்ன புடிச்சு கிளிச்சு விடுறாங்க ப்ரோ எல்லாரும் சேர்ந்து. ஏன் அங்க சார்ஜ் போயிருக்காருல? சாம் FTW இருக்காருல? அடி பலமா விழுகும்ல. ஏ யார் யார் இது இவ்வளவு அடி வாங்கிட்டு ஓடுறது? இல்ல அது ஆளு காணோம். குரங்குத்தனமா அங்கேயே குடிச்சிட்டு இருக்காரு. பின்னாடி எல்லாம் ஒண்ணு அடிக்க வேண்டியதா இருக்கு ப்ரோ. இவங்கள எனக்கு அடி வெயிட் அவ்வளவு போல. எனக்கு ஒழுகுது அங்க கிளி. எனக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கேன் நானு. ஏன் ப்ரோ வயசுல வாடா கார்ல வந்து டாக் ப்ரோ? போ சரியான டாக் அடிச்சானா உனக்கு? ஜம்பிங்ல ஒரு டாக் வாங்க. எங்க இருந்து என்ன தூக்குறீங்க? டாக் மட்டும் ஆர்ட்லஸ் டாக் மட்டும் தான் வாங்குறாரு. இது காண்டில கார்னர் கேம்ல. அரே யார் ஒருத்தர் கரெக்டா முடிக்கிற இன்னொருத்தர் அடிச்சிடறாரியா? நீ M2 பண்ணு போயிட்டாரு. அதுக்குள்ள வேற லெவல் பண்றானுங்க. ஏய் நான் கார்னர் வச்சிருக்கல. அடிட்டாங்க நைஸ்ல. ஐயோ
இன்னும் சாவல என் ஏம்ல ஆனா உண்மையில தீயத்தான் வைக்கிறேன் அரே யார் யோ போடல வடா ப்ரோ 11 போயிட்டாங்க ப்ரோ வட நீதான் நம்ம டீமை காப்பாத்தணும் டீமை காப்பாத்தறியா என்னல மோடுது கரவும் பிடிச்சது பொது லைப்ரரி மோடியா வேற எங்கும் கிளைகள் இல்லை படிக்கிறாருங்க என்ன அடிக்க கூட சொல்லி வைங்க பாத்து நெக்ஸ்ட் மேட்ச் வாழ ஏய் வெயிட் பண்ணு நான் ஷாட்கன்ல இருக்கேன் ஓகேவா ஆட்லஸ் இல்ல எங்க இருந்து டாக் கொடுத்து உனக்கு எனக்கு யமா அடிக்கிறான் நேத்து ப்ரோ 14 போய்ட்டாங்க யாரோ சாப்ரியா ஏய் பிஸ்டல் வந்துட்டானா ஆமால அவங்க பிஸ்டல் வந்துட்டாங்க நானும் பிஸ்டல்ல தான் இருக்கேன் ஆடி ப்ரோ பாய் ப்ரோ சம் மோர் யூ கேன் டு இட் அடுத்து டெசர்ட் டீக்ல என்னடா கண்ட வெப்பன்லாம் மாறிட்டு இருக்குது என்னடா இது என்னடா பண்ணனும் ஃபர்ஸ்ட் வெப்பன் மாறறனால அடிக்கணும் இல்ல சூப்பர் யால அவன நான் அடிச்சிருப்பல அடுத்து பான் வந்துரும்ல நான் எங்க ப்ரோ அடிச்சேன் நான் அப்பையில இருந்து கில் அடிக்கல ப்ரோ ஆறுலயே நின்னு இருக்க ப்ரோ தெரியல ப்ரோ அதான் எனக்கும் ஏ ஒண்ணுச்சு ஏய் ஸ்னைப்பர் அட வெக்கமே இல்லடா உனக்கு இல்ல ப்ரோ அடிக்கல என்னையாவது எடுத்து விடுறா ஒண்ணுச்சு பாய் குறற வந்து ஒரு புல்லட் அடிச்சு சாவடிச்சறான் அவன Half of the match is over and the blue team is in the lead ஏய் வட கமான் வட 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 வா 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 எங்கடா எங்க இருக்க ஆட்ல சுத்துறாரு ஆட்ல ஓகே ஓகே நான் கலெக்ட் பண்ண நான் அடுத்து வந்துருவா வெயிட் பண்ணு மலையர் ப்ரோ வட அவர் தொடு 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 அரே வட யார் ஏய் வட ஒன்னு சிப்பிங்க வர 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 எங்க 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 மேல 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 ஓடுறாங்க மேல மேல போ ஏய் ஒன்னு சிப்பி மேல अरे ரெண்டு பேர் ஓய் ஆ பான் என்னடா போ பை ப்ரோ ப்ரோ அவங்க டீம்ல ஒரு ஆள் பான் சைபர் அச்சா அவளடா ஆறுமே 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 வடப்புச்சே வெறித்தான் போல அட்லாஸ் நான் வந்திருக்கேன் ஏன் கில்லையே அசிஸ்ட் பாரு என் பாவ் யோ இது ஆன்லைவே ப்ரோ எரர் வருது எனக்கு என்ன எரர் ப்ரோ ஏய் எனக்கு கேம் அவுட்டே வெல்ல வந்துச்சா இது நேத்து நைட் இப்படி தான் வந்துருக்கு ராங் ப்ரோ பரவால வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ இன்னொரு மேட்ச் கிரியேட் பண்ணு ப்ரோ தம்பு ப்ரோ இல்ல உள்ள வந்துட்டு வெயிட் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் கிரியேட் பண்ணிட்டேன் கிரியேட் பண்ணுங்க இல்லல கிரியேட் பண்ணாதல கோஸ் பண்ணல இல்ல நான் வெல்ல வந்துல கேம் அவுட் நான் உள்ள வந்துட்டு எயில போட்டுடுவோம் எயில போட்டா புள்ள இடம் ப்ரோ நானும் தம்பு ப்ரோ என்ன மட்டும் இன்வைட் பண்ணி உள்ளோ ப்ரோ நான் ப்ரோ போக முன்னே இல்லை இல்லை இன்வைட் பண்ணுறேன் இருக்கேன் இல்லை போட்டு விட்டுறேன் கரண்ட்லி 6 வாட்சிங் போயிட்டு அட்லாஸ் பிக் ஃபேன் பிக் ஃபேன் ப்ளஸ் ப்ரோ பிளேயர் வாங்கு 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 என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்குள்ளே மேட்சே முடிஞ்சு போச்சு ப்ரோ அதாவது ஒரு ஒரு கண்ணா அடிக்க எடுத்து அடிக்கணும் ப்ரோ ஒரு கில் பண்ண பண்ண புது புது கண்ணா வரும் ஃபர்ஸ்ட் எனக்கு கிட்டத்தட்ட நீங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கில் மூணு மூணு கில் போற வரைக்கும் எனக்கு கண்ணே வரலையா கையில என்ன தெரியல என்ன பிளாங்கா இருக்கு ஸ்கிரீன் இன்னைக்கு
தெரியும் அட்லஸ் ஒரு புல்லட் சுடுறானா என்னடா கலர் வித்தியாசமா இருக்கு இந்த வாட்டி சைபர் அடிக்கலனா சொன்னானே டேய் எங்க பின்னாடி இருந்தெல்லாம் புல்லட் வர மாதிரி இருக்குது அடக்கடா சைடுல இருந்து வர முடியுமா இருக்கு அடக்கறுமே அரே பூய் அடிக்காத பூய் நான் பாவம் பூய் ப்ரோ அவங்க டிப் பூய் இருக்காரு பாத்தாடுங்க பூய் பூய் ப்ரோ பிளேயர் டேய் நாளா வே அப்படி நீங்களே சொல்ல கூடாது நாங்க சொல்லணும் ஏனா இது கன் இப்படி அடிக்குது அம்மா ப்ரோ கன் இப்படி அடிக்குது நீ இருந்தால என்ன இப்படி அடிக்க கூடாது ப்ரோ டேய் நான் அடிக்கடா உன்ன என்னடா இது கண்ணு ஐயோ தூரத்துல அடிக்கவும் அரே யார் என் பேக்கப் இருக்கு அட்லஸ் உனக்கு கவலைப்படாத ரீலோட் இல்ல அது ரீலோட் அது கண்ணு கர்மமா இருக்கு அந்த கண்ணு 390 ஆ இல்ல இல்ல ஆமா ஏ அட்லஸ் போ ரைட்ல இங்க யாரல இது அதுல சொல்றான் பாரு இல்ல பாத்துறான் அரே பூய் ஜஸ்ட் மிஸ்ட் பூய் இன்னும் ஒரு 10 புல்லட் ஸ்னைப்பர் கேட்டா ஏல ஒண்ணு சின்னதால அந்த அடிக்கல இல்ல நீ ஏ பின்னாடி நீ 20 எம்எஸ்ல விளையாடுவ மண்டையா நாங்க 40 எம்எஸ்ல ஆட்லஸ் இங்க வா ஆட்லஸ் இங்க வா எனிமீஸ் அஹெட் அரே ஆட்லஸ் இதம் குருகோலி ஆட்லஸ் இங்க வரணும் ஆட்லஸ் எங்க இருந்து அடி விழுது ஒன் ஹெச்பி ஆனி எவ்வளவு தான் தனியா இருந்தாரு ஏ 9 கில் 9 கில் ஈக்குவலா இருக்கு யான் கூட யாரோ அவங்க டீம்ல இருக்காங்க விட கூடாது அவங்கள டேய் கரெக்ட் என்னங்க அது இந்த பெண்ண என்ன அடிக்கவே முடியல அந்த கடுப்பா இருக்கு அரே கியூபி யூல அடிச்சாங்க என்ன ஏ இது யாரா கேமிங் ஓடி அரே பூய் ஓ ஏல ப்ளிங்க்ல நீ இல்ல என்ன இது என்ன கேரியா ஏல நீ ஒளிஞ்சிருந்தால எல்லாம் அடிச்சிட்டு இருக்க ஒளிஞ்சிருந்தா வெளிய போனா எங்க அடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அடி மானாவாரி அதான் அப்படிதான் இருக்கும் உனக்காக 4 பேரும் எங்க எங்க அடிக்கிறேன்னு தெரியல எங்க டீம்ல பாரு எவ்வளவு கஷ்டப்பட அடிக்கிறாங்க பாரு இவ்வளோ டாப் கொடுக்குறாங்க அரே பூய் நீ ஷாட் கன் அடிச்சு சாவ மாட்டியா ப்ரோ பாய் ப்ரோ ஏன் ப்ரோ இப்படிலாம் இருக்க ஷாட் கன்ல அடிக்கிற ப்ரோ உனக்கு எச்பி குறையிலையா
பூய் ஆ குறையல குறையல 119 குறைஞ்சிருக்கு ஒண்ணே குறையலன்றது அது ஒரு புல்லட் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் வந்தா செத்துறீங்க இல்ல யாரல அது அரே நீங்க ப்ரோ பிளேயர் ப்ரோ இல்ல நீங்க நல்லா ஆடுவீங்களா நான் ஓபே மத்தவங்க நல்லா ஆடுவாங்க ப்ரோ யாம் ப்ரோ இப்ப எல்லாம் பத்தையா புழுற அட்லஸ் ஏ அவங்க டீமுக்கு பேன் கையில இருந்துச்சியா அரை ஆட்லஸ் யா அட்லஸ் முன்னாடி போனீங்க அதுக்கப்புறம் அவங்க பாய் ப்ரோ டீம் நம்ம அந்த இடம் ட்ரெஸ் மாத்தலாம் நம்மளுக்கு ட்ரெஸ் ரசி இல்ல இருந்தா மட்டும் கழட்டிடுவியா நான் அருமையா கழட்டு தெரியாத அவரும் நான் வேற நெட்வொர்க் சேஞ்ச் ஆகணுமா ஏன் சொல்லவே இல்ல ப்ரோ என்ன ப்ரோ நீங்க நாலு பேரும் அங்க புடிச்சு வச்சிருக்கீங்க பாய் ப்ரோ டக்குனுவா ப்ரோ ஓ என்ன பொசுக்கு நித்தன பேர் விட்டீங்க ஆட்லாஸ் உனக்கு இடம் இல்ல ஓ நோ விளையாடுங்க விளையாடுங்களே வேற லெவல்ல இந்த மேட்ச் ஆட்லாஸ் இல்லனால பயப்படாம ஆடுறோம் ப்ரோ 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 இருந்தால் நீ இப்படி சொல்ல கூடாது ப்ரோ ப்ரோ வந்துட்டாரா ப்ரோ பாத்தீங்களா ஸ்டேட்ஜ் எல்லாம் புரியாது இல்ல என்ன வரல என்ன வர அதுக்கு என்ன கத்துக்கணும் ஸ்டேட்ஜ் எல்லாம் வெங்காயம் ப்ரோ ஆட்லாஸ் ப்ரோ எனக்கு ஸ்டேட்ஜ் சொல்லி கொடு ப்ரோ அந்த ஸ்கூல்ல கிரேனேட் போடுறது இந்த கிரெனேட்லாம் போட சொல்லி கொடுத்தீங்களா அந்த கிரெனேட் போட சொல்லி கொடுங்க டீம்ல ஸ்னைப்பர் ப்ரோ பிளேயர் இருக்கான் அவன் காப்பாத்திடுவானே அந்த ஸ்னைப்பர் ஸ்னைப்பர் தானா சொன்னாங்க ப்ரோ கேக்குது ப்ரோ கேக்குது ப்ரோ டேவிலே மாமே அரே டேவிலே டேவிலே ஸ்னைப்பர் ப்ரோ ஸ்னைப்பர்வே முடிவே பாத்தியா பை ப்ரோ நிக்சன் ப்ரோ தி ப்ளூ டீம் ஹஸ் ஸ்கோர்ட் ஃபார் தி டேவில் பையா பை ப்ரோ டேவில் பையா பிக் பையா நிக்சன் பையா டேவில் பையா ஃபேன் டிசில இருக்கான் டேவில் இல்ல இல்ல டேய் இல்ல அடப்பாவி யாரா அது ஒளிஞ்சு நடிக்கிறது ஆர் ஃபிளாஷ் ஒட்டி ஆமா நான் சரி என்னடா நம்ம இடத்துல இருந்து டாலியா போலாம்னு பார்த்தேன் தம்பு அங்கிள் ஏ பாய் அங்க போய் உட்காந்துட்டு இருக்கேன் தம்பு நான் வந்து படுத்துக்கிட்டு சொல்றேன் கால சொல்றேன் மேல தூர முடியல என்னால அவங்க அஞ்சிருக்கான் பேப்பர் என்னதான் பண்ற அரே
டார்க் இல்ல இல்ல பாய் இல்ல 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 ஏர் பாய் கமாண்ட் பாய் கமாண்ட் பாய் இங்க இருக்காங்க வராரு நில்ல வர வர எங்க அரே யார் இன்னொருத்தர் பாய் இங்க ஏய் 1 HP அவன் க்ரோஸ் ஆச்சுன்னா ஏகே வச்சிருக்கான் ஏகேமா க்ரோஸ் ஆவா க்ரோஸ் ஆ செத்து பெட்டலாம் அது ஏகே நவுளு பாய் நவுளு பாய் டெவிலே ஏன் பாய் நவுளு பாய் अरे 105 ஒரு புல்லட் படுனா செத்துப் பாரு ஆ காலி 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 the blue team is about to win अरे 117 இவர் மட்டும் ஏன் சாவவே மாட்டறாரு இது அந்த கோப்பையும் கழுத்து தொலை முள்ள ரெட் ஹாட்டும் போட முள்ள bro நான் பிஸ்டல் வந்தா பிஸ்டல் வந்தியா bro நீ வேற இல்ல P90 ஏ 1 HP டா இருக்கு ஹெட்ஷாட்லாம் வாங்கنا பிஸ்டல்ல மா 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 பாய் பான் இன் ஹேண்ட் வா 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 ஏன் கூட வா சைபர் என்கிட்ட SLK தான் ப்ரோ இருக்கு லாங் ரேஞ்ச் கவர் பண்ண முடியாது இது அடிக்குற ஐயோ நோ மர்சி சைபர் ரெடியா அடிக்கிறார் bro பாத்து முடிஞ்சா சே செத்து போய்டலாம் டார் கரப்பாவி சும்மா சுத்துறே அட்டாக் அட்டாக் ஏய் மடி வெல்ல பிச்சானே ஏய் கிரவுண்ட் bro அப்போ bro வருவாரு வடபோச்சே bro நரக்கு போடலாமா வெல்ல வந்து போடு bro யாருங்க நான் நீ யாருங்க நான் போய் கவுண்டர் வரலையே எப்போ வருவாரு தெரியலையே ஆளைய காணோம் அந்த மனுஷன் தான் ப்ரோ ரூம் போடணும் அவர் ரூம் தான் ப்ரோ போடணும் இப்படியே விட்டாருன்னா சரி ப்ரோ அப்பனா முடிச்சுக்கவா என்ன இன்னொன்னு போடலாமா இல்ல இன்னொரு ரூம் போடலாரு இன்னொரு இது போடலாம் கிரெட் கிரெட் இங்க போய் இது சரி நீ யாருங்க நான் வரேன் ஹார்ட்ல சட போச்ச எல்லாம் கொடுங்க நான் போய் சாப்பிட்டு வந்தறேன் ப்ரோ இன்வைட் பண்ணு ப்ரோ டார்க்கு நைட் பண்றேன் அட்லாஸ் ஆ வரீங்களா காலே இருல இருல நான் ஒரு சின்ன வேலையா இருக்கேன் ஓகே மென் மேட்ச்ல இருக்க அதான் சின்ன வேலை வாடா எங்கிட்டு வாங்க வாடா ரைட்ல வட ரைட்ல வட ரைட்ல வட ரைட்ல வட ரைட்ல டீம் இன்னும் வந்துட்டாரு ஹலோ சாரியா பேர் இருக்கா நீ வா எஞ்சிரோயா உங்க டீம்ல சாரியா ப்ளஸ் கடல இல்ல ஸ்டார்ட் ஸ்டார்ட் இல்ல இல்ல
ஹலோ ப்ரோ ஹலோ 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 ப்ரோ ஹலோ 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 Team match, let's go. The blue team has scored for the first time. மாமே கேக்குதா டெவில் மாமே கேக்குதுங்களா கேக்குதுரா சொல்லுங்களா சைன் கேக்குது மாம் வாட்ச் அவுட் இருபது எம்எஸ் சேட்டை பண்ணுதோ வட இருபது எம்எஸ் சேட்டை அரே டார்க்கு 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 டார்க்கோட ஒன் பிளஸ் வந்து சேட்டை பண்ணுதீங்க இங்க ஒருத்தர் இருக்காரா ஒண்ணு நான் பார்க்கவே இல்லை எனக்கு கில்லெல்லாம் யாரும் முரட்டுத்தனமா ஆட்ட போறீங்க அது யாருன்னு தெரியல இப்போ வரைக்கும் சார் ஒரு தடவை போதும் உங்களுக்கு AWM ஸ்கின் மூணு மெட்டீரியல் கிடைக்கும் சார் இன்னொரு வாட்டி கிடைச்சா ஒரு தடவை போதும் அவன் இங்க ஒண்ணுக்கே வழி இல்லாம இருக்கான் சாருக்கு என்ன கொடுத்துருக்காங்க சில்வர் காய் 10 ரூபா ஸ்பின்னா அரே டார்க்கு இப்போ டார்க்கு விஎஸ்எஸ் வந்துட்டாரியா எப்படி ப்ரோ கீழ வந்தீங்க அதான் அப்படின்னா யாரு ஜாக்கி சான்ல சைனால இருக்காரு தெரியாது அப்படியா முடிச்சுட்ட ப்ரோ எனக்கு ஸ்வாட் ஆஃப் ப்ரோ எல்லாம் ஷாட் கன் கொடுத்து உயிர் வாங்குறாங்களே கர்மம் முடிச்சது அதுல பக்கத்துல போனா அடிக்கிறாங்க போடு
போடு நைஸ் ஆண்டி ப்ரோ ஆண்டி ப்ரோ என்னமோ போ வரட்டும் ஆன்லைன் ஃபர்ஸ்ட் நேம் கார்டு வச்சிருக்கியா நேம் கார்டு ஃப்ரீயாவே போய் எடுக்கலாம் ப்ரோ ப்ரோ ஆமா யாருக்கெல்லாம் நேம் கார்டு வேணுமோ ஃப்ரீயா எடுக்கலாம் நான் ஒரு ட்ரிக் சொல்றேன் பண்ண சொல்லு ப்ரோ இங்க பாரு இப்போ வந்து ஒரு ஈவென்ட் வந்திருக்கு ப்ரோ 200 ரூபாய் ஸ்பின் பண்ணா நேம் கார்டு வாங்குற மாதிரி நான் என்ன சொல்றேன் 1000 பேட்டில் காயின்ஸ் 2000 பேட்டில் காயின்ஸ் வாங்கி அதை நம்ம யூசியா மறுபடியும் கன்வெர்ட் பண்ணிடணும் நம்மளுக்கு யூசியை ஸ்பின் பண்ண வச்சு ஆச்சு யூசி திரும்ப கிடைச்ச மாதிரியும் ஆச்சு